ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது என்னென்னா, மொபைலில் எப்படி டுவெல் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறது. இதுக்கு நம்ம மொபைலில் போய் செட்டிங் போயிட்டு, செட்டிங்கில் அட்வான்ஸ் அண்ட் ஃபியூச்சர் இருக்கும், அந்த ஆப்ஷன் போன பிறகு பாருங்கள். இங்கே நம்ம போயிட்டோம், போன பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாருங்கள், டுயல் மெசேஞ்சர் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணால் அதில் மூணு ஆப்ஷன் காட்டும், வாட்ஸ்அப், டெலிகிராம், மெசேஞ்சர். இப்போதைக்கு நம்ம வாட்ஸ்அப் பண்ண போகிறோம், அதனால் வாட்ஸ்அப் நம்ம ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணோன்னே இதில் வந்து இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், பாருங்கள் மக்களே, நம்ம போய் இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ணோடனே வந்துடும் உங்களுக்கு செகண்ட் காப்பி வாட்ஸ்அப் இன்ஸ்டால்லையும் இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். வந்த உடனே நீங்கள் டக்குன்னு இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், நீங்கள் வெளியே போகிற மாதிரி இருக்கும். டக்குன்னு நம்ம பேக் பண்ணி ஃபுல்லாக வெளியே போவோம். பாருங்கள், ஒன்று ஒன்றா நம்ம வெளியே போகிறோம். வெளியே போகிற பிறகு இந்த பக்கம் நம்ம ஸ்க்ரால் பண்ணுறோம். ஸ்க்ரால் பண்ணும்போது இங்கே பாருங்கள், வாட்ஸ்அப் இருக்குது. வாட்ஸ்அப் அந்த ஐக்கானோட கீழே இருக்குது பாருங்கள், இதுதான் வாட்ஸ்அப். இது டுயல், நம்ம ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மள்ட்ட ஒரிஜினல் இருக்குது, அதே மாதிரி காப்பி இருக்குது, ரெண்டையும் நம்ம ஒரே மொபைல் யூஸ் பண்ணலாம். பட் இந்த ஆப்ஷன் ஒன்லி சாம்சங் மொபைலில் மட்டும்தான், அனதர் மொபைலில் கிடையாது. இந்த ஆப்ஷன் ஒன்லி சாம்சங் மொபைலில் மட்டும்தான் இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பயனுள்ள வீடியோகளை வாங்கணுன்னா நம்மளை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணிவிடுங்க, ஓகேவா?